இந்தியா இங்கிலாந்து கடையில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, நிறைய விமர்சனம் இந்தியா மேலே வந்தது. ஒரு இடத்துல இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அப்படிங்கிற மாதிரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் புஜாராவெல்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரியும், சுப்மன் கில் ஸ்ரேயா சையரெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு பதிலாக சர்ஃபராஸ் கான் இவங்கெல்லாம் நல்லா தானே விளையாண்டுட்டுருக்காங்க, அவங்களெல்லாம் என் டீமுக்குள்ளே கொண்டு வர மாட்டுறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா அப்படியாவது வாய்ப்பு கொடுக்கலாம்ல, இந்த மாதிரி கேள்விகள் பின்னாடி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவ்வளோ லீட் வந்ததுக்கப்புறம் இங்கிலாந்து பக்கம் கேம் போனது ரொம்ப பிளண்டர், இந்தியா நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற அந்த விமர்சனமாகவும் வந்தது. விராட் கோலியோட ரசிகர்கள் விராட் கோலி இல்லை அதனால டீம் தோத்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராலாக பெரிய லெவலில் டிபேட்டபுளாக ஃபஸ்ட் மேட்ச்சு போயிடுச்சு. பட் ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணியே ஆகணும், எந்த டீமுக்கும் தோல்விங்கிறது எப்பயாவது வரதான் செய்யும். ரீசெண்டாக ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸு, குறிப்பாக காபாவில் தோல்வி அப்படின்றது அடைஞ்சாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு தோல்வி, குறிப்பாக இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு ஃபேவராக பேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அமைஞ்சு தேர்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வந்தது. அதில் ஒலிபோப்போட சூப்பர் இன்னிங்ஸு, இந்த மாதிரி அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சாங்க. எப்படி ஃபைட் பேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பிப்ரவரி 2-6 வரைக்கும் 9:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வைஷாக் விசாகப்பட்டினத்தில் தான் இந்த மேட்ச். மழை இல்லை அஞ்சினாலுமே கண்டிப்பாக ஒன்ஸ் அகெயின் ஸ்பின் ட்ராக் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ராகுல் டிராவிட் பேசும்போதும் ஸ்பின்னர்ஸை நம்புகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்த தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே கண்டிப்பாக வந்து அப்படி தான் இருக்கும். இந்தியன் கண்டிஷன் நிறைய இடத்துல அப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் போகணும். குறிப்பாக இங்கிலாந்துக்கு எகென்ஸ்ட்டு அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இங்கே பேட் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அகெயின் ப்ரிஃபரபிள். ஃபஸ்ட் இன்னிங்ஸு பெரிய ஸ்கோரு, செகண்ட் இன்னிங்ஸ் அதை விட கம்மி, தேர்ட் இன்னிங்ஸ் அதை விட கம்மி, ஃபோர்த் இன்னிங்ஸ் ரொம்பவே டவுனாக இருக்கும். இது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இது வரைக்கும் அப்படி தான் போயிருக்கு. அண்ட் இந்தியா இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மேட்ச்லேயும் டாஸ் வின் பண்ணி பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்க, வெற்றி அவங்க சைடு இருந்தது. குறிப்பாக ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் விளாண்டு அந்த ஒரு மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்றது இருக்குது. ஸோ இன்றைக்கி பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கேப்டன் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணி டீமை நல்லா வழி நடத்த முடியும். அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இங்கிலாந்தோட 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்க்குட் லீச் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஷொயப் பசீர் அண்டு ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஆண்டர்சனோட பவுலிங் நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக டாப் ஆர்டரில் செம போலிங் கொடுப்பாரு, அதை தொடர்ந்து கொடுக்க முடியும், பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்ற மாற்றங்கள் இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோர்ஸ்டு சேஞ்ச் இருக்குது. ஒரு பக்கம் ராகுல், இன்னொரு பக்கம் ஜடேஜா இல்லை. அந்த இடத்துல பாசிபிளாக ரஜத் படிட்டு ட்விட்டரில் அவர் கொஞ்சம் பேட்டி கொடுத்துருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸில் ட்வீட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது படிட்டருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தோணுது. இன்னொரு இடத்துல ஜடேஜா இடத்துல குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தரா யோசிக்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுக்கு முன்னாடி நல்லா விளாண்டுருக்கார், பேட்டிங் பேஸில் கன்சிடரபிள். விராட் இல்லாத இடத்துல ஒரு பவுலரை யோசிக்கிறத விட ஆல்ரவுண்டரை யோசித்தா பெட்டர்னு யோசித்து வாஷிங்டன் சுந்தரா குல்தீப் பிளேஸில் யோசிக்கலாம். இது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ். பட் குல்தீப்பும் ஓரளவுக்கு எபிலிட்டி டு பேட்டுன்னு சொல்லலாம், வாஷிங்டன் அளவுக்கு யோசிக்கவே முடியாது, நல்லா வாஷிங்டனாக குல்தீப்பான்னு பார்க்கணும். பட் வாஷிங்டன் குல்தீப்புன்னு இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு அனாத்தராக் ஸ்பின்னராக இவர் இருக்கார், ஒரு ஆஃப் பிரேக் போலிங் ஏற்கனவே இருக்கிறதுனால வாஷிங்டனை யோசிக்காமல் கூட இருக்கலாம். அதே நேரத்தில் போன மேட்ச் யோசிக்கும் போது அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ், ஜடேஜா லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு போனாங்க. குவாலிட்டி பேஸில் போனாங்களே தவிர அந்த ஹேண்டை பற்றி யோசிக்கல. அப்படி யோசித்து வாஷிங்டன் சுந்தர் குல்தீப்புக்கு யோசிக்கும் போது வாஷிங்டன் பெட்டராக யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். தான் டைமில் சௌரப் குமாரை ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சூப்பர் லெஃப்ட் ஆம் ஆர்த்தரா லெஃப்ட் ஆம் பேட்டிங். எனக்கு தெரிஞ்சு அவரை உள்ள கொண்டு வரலாம், சிராஜுக்கு பதிலாக கூட கொண்டு வரலாம். ஏன்னா சிராஜை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்கார், இங்கே அவருக்கு ஹோம்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவரை எடுத்துகிட்டு போகிறது டஃப், இருந்தாலும் ஸ்பின் பேஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி இடத்துல சௌரவ் குமாரை கன்சிடர் பண்ணலாம். நல்ல பேட்டிங் நல்ல பவுலிங் அப்படின்றது அவரால் கொடுக்க முடியும். சர்ஃபராஸ் கானை யோசிக்கலாம். சர்ஃபராஸ் கான் சூப்பராக விளையாண்டுட்டுருக்கார். ரீசெண்டாக ஒரு 160 balls 161 அப்படிங்கிறது இருந்தது, அதுக்கு முன்னாடி 55, அதுக்கு முன்னாடி 90s அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து இன்னிங்ஸை சூப்பராக வச்சுருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரையுமே ஒரு கன்சிடர் பண்ணி யோசிக்கலாமா?
முகேஷ் ஆவேஸ் அண்ட் த்ரூச்சரோலுக்கான வாய்ப்பு இருக்காது, அதில் டவுட்டே இல்லை. மோஸ்ட்லி அவங்கள பற்றி யோசிக்க தேவையில்ல. ஆனால் பேஸ் பவுலிங் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஸ்பின்னர் சைடு யோசிச்சு தான் சௌரவ்குமாராக யோசிப்பாங்களான்னு இப்போதைக்கு பார்க்குறேன். பார்த்துக்கலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு சௌரவ்குமார் குல்தீப் இப்படி கூட ஒரு ஸ்டாப் எதுவும் யோசிச்சா யோசிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வாசிக்கு ஓவராக சௌரவ்குமார் எடுத்து வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. பார்த்துக்கலாம். பேட்டிங் பேஸில் ஆர்டர் இந்த ஆர்டர் ரெண்டு டீமுக்கும் இருக்கும். போன மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஒல்லி போக்கோட அந்த டிஃப்ரெண்ட் இன்னிங்ஸு பெருசாக எடுத்துகிட்டு போனார். அது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பென் ஸ்டோக்ஸு சூப்பராக எடுத்துகிட்டு போனார். ஹார்ட்லியோட போலிங் நல்லா இருந்தது. கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸ் அவரை விடலை. கான்ஃபிடண்ட்டாக அவரை எடுத்துகிட்டு மூவ் பண்ணார். அதில் சக்ஸஸ் ஒரு இடத்துல கிடச்சிது. ரேகன் அகமதோட லெக் பிரேக் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டெஸ்ட் லென்த் அப்படிங்கிறது அவருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. பட் கண்டிப்பாக சூப்பர் போல் T20 லென்த் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வீசினால செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் இருந்தது. இந்த சீரியஸ் முழுமையாகிறதுக்குள்ளே டெஃபினட்டாக ரேகன் அகமதோட பெஸ்ட் பவுலிங்கை கூட பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு குவாலிட்டி போல டவுட்டே கிடையாது. ஸோ பசீர் ஒரு டீசன்ட் ஆப்ரேட் போல பார்க்கலாம் இந்த சீரியஸில். இன்றைக்கி என்ன இப்படி சைன் பண்ண போகிறார் அப்படின்ட்டு ஆண்டர்சன் நான் சொல்லவே தேவையில்லை. அண்ட் பவுலிங் பேஸில் இந்த போலர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டோக்ஸுக்கிட்ட நிறைய எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ ஜோ ரூட் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கேக்கின்ஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் ரைட் ஹேண்டர்ஸ் இந்த ஹார்ட் பாலில் டெஸ்ட் கிரிக்கெட் பாலில் அப்படின்ற இடத்துல ஜோ ரூட் நல்ல பவுலிங் கொடுக்குற ஃபீல் இருக்குது. அண்ட் கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கார். அது ஒரு விஷயம். பேட்டிங்லேயும் எஃபெக்ட் காமல் பேட்டிங்கில் பெட்டர் அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்டு இங்கே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டாப் ஆர்டரில் ஒரு குயிக் ஸ்டார்ட் அப்படின்றது கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி விளையாடணும் அப்படின்றதுக்கு ரோஹித் இந்த பர்டிகுலர் கவுண்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இருக்குது. சுப்மன் கில்லோட ஃபார்ம் டவுனாக இருக்குது. ஸ்ரேயா சையர் கிரவுண்ட் கொஞ்சம் டைமென்ஷன் பேஸில் யோசிக்கும் போது அவ்வளோ பெஸ்ட்டாக யோசிக்க முடியாது. பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாடுறாரு. கொஞ்சம் அப்ளை பண்ணி விளையாடணும், குயிக்காக ஆடணும், ஷார்ட் மேக்கிங்கு போகணும் அப்படின்னு இல்லாத ஸ்ரேயா சையராக இருந்தால் டெஃபினட்டாக இங்கே நல்லா விளையாட முடியும். ஏன்னா அவர் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் ஸ்பின்னர்ஸை. பார்க்கலாம். படிட்டர் பார்க்கணும், மோஸ்ட்லி இருப்பார்ன்ற நம்புகிறேன். பரட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹோம் சூப்பராக, அவருக்கு ஹோமில் ஒரு இடம் கிடைக்குது அப்படிங்கும்போது கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். நல்ல விக்கெட் கீப்பிங் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. ஸோ போன மேட்ச்லேயே சொல்லியிருந்தால் அவர் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ராகுலை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஸ்பின் பேஸ் கிரவுண்டுக்கு ராகுல் பெட்டர் விக்கெட் கீப்பர் கிடையாது. ஸ்ரீகர் பரத் அதை சூப்பராக பண்ணுவார். இது ஹோம் அப்படின்றனால இன்னும் பெட்டர் அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு. அஸ்வின், அக்சர், குல்தீப், பாசிபிளாக குல்தீப்பா இல்லை வேறு யாராவது பார்த்துக்கணும். பும்ரா இருப்பார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆஃப் பிரேக் போலிங் போடுறார் அப்படி தான் சொல்லணும். ஸ்லோயர் பால் பிரேக் பண்ணி போடுறாரு. நக்கல் பால்ஸ் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் இது இருக்குது. அதே நேரத்தில் பால் ஹோல்ட் ஆகும்போது ரிவர்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பும்ராவால் கொடுக்க முடியுது. அரவுண்ட் த விக்கெட் அப்படின்ற வகையில் பாலை ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியுது. அது வந்து டிஃப்ரெண்ட் பால் ரீசெண்டாக பும்ரா கிட்ட அந்த இடத்துல சூப்பராக இருந்துகிட்ருக்கு. இதெல்லாமே பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி பும்ராவுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஆக்ஷன் ஒத்து வருமா அப்படின்னு யோசித்த இடத்துல நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பெஸ்ட்டாகவும் போய்கிட்டு இருக்குது. அண்ட் அஸ்வின் வேர்ல்ட் நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர். பேட்டிங் பேஸில் கண்டிப்பாக அக்சர் அஸ்வினை கன்சிடர் பண்ணி ஆகணும். ரூட்டு ரோஹித் சர்மா அண்டு அஸ்வினை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுறாங்க. ஆப்வியஸாக ரூட்டு டபுள் சாய்ஸு ட்ரை பண்ணலாம். அண்டு பவுலிங் பேஸில் அஸ்வின் இங்கே ஏற்கனவே 7 விக்கெட்டு லாஸ்ட்டு மேட்ச்சில் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட். அண்ட் அங்கே ஜடேஜா நல்லா விக்கெட் எடுத்ததை பார்த்தோம். அண்ட் சமி மாதிரி பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில். ரிவர்சிங் ஆகுது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜெய்ஸ்வால், ஸ்ரேயா சையர், அக்சர் இவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் கேப்டன் ரேஞ்சுக்கு. ஜாக் ரோலி, பசீரு, ஸ்ரேயா சையர், அதே நேரத்தில் சர்ஃபராஸ் கான் இவங்கள ஒரு கன்சிடரேஷனில் பாருங்கள். சர்ஃபராஸ் கான் நான் இருப்பாருங்கிற நம்பிக்கையில் பார்த்தேன். ரஜத் படிட்டர் அந்த எக்ஸில் ட்வீட் பண்ணியிருக்கதை பார்க்கும்போது அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அவரை கொஞ்சம் யோசிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். சர்ஃபாஸ் இருந்தால் நல்ல சாய்ஸ். ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்காரு, நல்ல டச்சில் இருக்கார். டாப் ஆர்டரில் இருக்கிற கில்லு, ஜெய்ஸ்வால் கொஞ்சம் குயிக்காக ஆடுறாரு. இந்த மாதிரி இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் இல்லை அப்படிங்கிற இடத்துல சர்ஃபாஸ்கன் நல்லா அவுட்புட் கொடுக்கலாம். ஸ்ரேயாஸ் அண்ட் அக்சரை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். பேட் ஃபர்ஸ்ட் டீம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இருந்தால் கூட இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு அடி வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கேர்லெஸ்ஸாக போக மாட்டாங்க. போன மேட்ச்லேயே சில இடத்துல கேர்லெஸ் இருந்தது, ரன் அவுட்ஸ் ஆன விஷயமா இருக்கும். அஸ்வின் ரன் அவுட் ஆனதெல்லாம் பார்க்கும்போது
ரொம்ப பிளண்டராக தெரிஞ்சு இந்த மாதிரி சில கேர்லெஸ் விஷயத்துலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுவாங்கன்னு தோணுது. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது அதே நேரத்தில் அஸ்வின் கூட வந்து ப்ராப்பர் பவுலிங் அப்படின்றவங்கள அக்சர் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி இடத்துல அஸ்வின் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பவுல் பண்ண பார்ப்பார், மேக்ஸிமம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுவாருங்கிறதுனால ஒரு கன்சிடரபுளாக பார்க்கலாம். அண்டு பேட் ஃபர்ஸ்ட் டீம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா பார்க்குறேன். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கன்ஃபார்மாக இந்தியா வெற்றின்னு சொல்லலாம். அண்ட் இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கூட 60-40 அப்படிங்கிற ரேஞ்சு இந்தியாவுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன்.